இந்த 20க்கும் மேற்பட்ட அல்லது 25க்கும் மேற்பட்ட அமைப்புகள் எதுவும் மதம் சார்ந்த அமைப்பு அல்ல, வெறுப்பு அரசியலை பேசுகிற அமைப்பு அல்ல. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், தமிழக வாழ்வுரிமை கட்சி, நாம் தமிழர் கட்சி, எஸ்டிபிஐ கட்சி, சிபிஐ எம்எல் லிபரேஷன் கட்சி, ஐ இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி போன்ற அரசியல் கட்சிகள் தேர்தலில் பங்கேற்கிற அரசியல் கட்சிகள், திராவிடர் கழகம், திராவிட விடுதலைக் கழகம், தந்தை பெரியார் கழகம் போன்ற எண்ணற்ற பல சமூக நீதி இயக்கங்கள், ஏறத்தாழ 25-26 இயக்கங்கள் இந்த மூன்று கட்சிகளின் முன்மொழிவை வழிமொழிந்து மனிதச்சங்கிலி போராட்டத்தில் பங்கேற்கப் போவதாக கூறியிருக்கிற நிலையில், RSS அணிவகுப்பை காரணம் காட்டி, அவர்களுக்கு தடை விதித்திருப்பதை காரணம் காட்டி, மனிதச்சங்கிலிக்கும் அனுமதியை மறுத்திருப்பது எந்த வகையிலும் நியாயமில்லை, சரியில்லை. இதை நாங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் கே பாலகிருஷ்ணன் அவர்களும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் இரா முத்தரசன் அவர்களும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நானும், தலைமை இயக்குனர் காவல்துறையின் தலைமை இயக்குனர் திரு சைலேந்திர பாபு IPS அவர்களை நேரில் சந்தித்து முறையிட இருக்கிறோம். எங்களுக்கு முறைப்படி அனுமதி வழங்க வேண்டும். சட்டப்படி நாங்கள் பேரணி நடத்த விரும்புகிறோம். நாங்களும் RSS-ம் ஒன்றல்ல. நாங்கள் தேர்தலில் பங்கேற்கிற ஜனநாயகபூர்வமான அரசியல் கட்சிகள். RSS அடிப்படைவாதம் பேசுகிற, வெறுப்பு அரசியலை விதைக்கிற மதவெறி பாசிச அமைப்பு. எனவே அதையும் இதையும் முடிச்சு போட வேண்டாம், மொட்டைத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுவதைப் போல என்பதை எடுத்துச் சொல்ல இருக்கிறோம். எங்களுக்கு அனுமதி கோர சந்திக்கிறோம்.